ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொன்னி சீரியலில் என்ன போடப்படுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி பொன்னி சீரியலில் என்ன போடப்படுறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, பொன்னி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்காங்க. உடனே வந்து சக்தி தம்பி வந்து அவ கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு நீங்கள் வந்து மாடெல்லாம் நெல்லுங்க, நான் அவங்களும் வரைய போகிறேன்னு சொல்கிறாங்க. ஐயோ நிஜமாவோ அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு கையில் ஒரு பூ கொடுத்து அதையும் வந்து வச்சுக்கிட்டு நெல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அதை வச்சுக்கிட்டு நிற்கவே முடியல. எவ்வளோ நேரம் ஆச்சு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சமயம் கரெக்டாக வந்து சக்தி வந்துடுறாரு. என்னது அது, ஒரு பெயிண்டை வச்சு ரெண்டு கோடு போட்டால் அது பேர் படம் ஆயிடுறதா? நீ என்ன இப்படி வேணுன்னே இப்படி வச்சு உட்காந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கெல்லாம் தெரியும், பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லி கேலி பண்ணி கிண்டல் பண்ணுறாரு. இப்போ சக்தியை வந்து காமெடி ஆக்கியிருக்காங்க. சும்மா நீ எதுக்கு, அவன் தான் சொன்னான்னா நீ எதுக்கு பிளவராசம் அம்மா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னி வந்து நிற்கிறாங்க. பயங்கரமாக வந்து சக்தி வந்து கிண்டல் பண்ணுறாரு. அப்படி நிற்கிறேன், இது நிற்கிறேன், வேணுன்னே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சக்தியை இந்த சீரியலில் இப்போ காமெடி என்ன வந்து ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக படத்தை முடிஞ்சான். நீ தான் அவன் சொன்னான்னா உடனே போய் நின்றுவியா, அவன் தான் ஒரு லூஸ் மாதிரி சொன்னால் நீ எதுக்கு நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியை வந்து சக்தி வந்து திட்டுறாரு. அப்புறம் இது என்னது, இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு சொல்லி கேலி பண்ணி பெருசாக சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக படத்தை வந்து முடிச்சிடறாங்க. போதும் போதும் வா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த மொட்டை மாலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சக்தியோட மாமா, கார்த்தி, அவங்க அப்பா எல்லோரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கீழே வந்து அருகம்புல் ஜூஸ் வந்து ரெடி பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. என்ன என்ன கொண்டு போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அருகம்புல் ஜூஸ் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாடியில் எல்லாருக்கும் தானே கொண்டு போகிறேன், மாடியில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஆமாம், எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமாக கொண்டு போகிறேன் அப்படி கொண்டு போகிறேன். அங்கே போனோன்னே இது என்னது அப்படின்னு சொல்லி சக்தி வந்து எக்ஸசைஸ் பண்ணியிருக்காரு. இது என்னது கேட்குறேன், இது எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமாக என் நாலு பேருக்கும் சேர்த்து அருகம்புல் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். ஐயோ நாலு பேருக்கும் சேர்த்து அந்த அருகம் ஜூஸ் இங்கே கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவ்வளோத்தையும் நான் சாப்பிட போகிறேன். ஐயோ இவ்வளவும் சாப்பிட்டா வயிறு என்னத்துக்காகன்னு தெரியல, அதெல்லாம் எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருகம் ஜூஸை வந்து வாங்கிடுறாரு. அருகம்புல் ஜூஸை வாங்கி வந்து சக்தி மட மடன்னு குடிச்சிட்ற. ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட அப்பா கத்துறாரு, கார்த்தி கத்துறாரு, பொன்னி எல்லாருமே சொல்கிறாங்க வயிறு கதை அதெல்லாம் எனக்கெல்லாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. எக்ஸசைஸே பண்ண முடியல, வயிறு கடமுடா கடமுடாங்கிறது. உடனே எல்லோரும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க. சொன்னால் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இல்லையே ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை கீழே போயிட்டு வரேன், இப்போ கீழே போயிட்டு இப்போ வந்துடுவேன் அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டு கீழே வந்து போகிறாரு. கீழே போயிட்டு இப்போ வந்துடுறேன் வந்துடுறேன் சொல்லிட்டு வயத்தை பிடிச்சிட்டு தடுத்ததுன்னு இறங்கி போகிறாரு. இதை பார்த்து எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க. இப்போ வந்து செம காமெடியாக இந்த சீரியல் வந்து பார்த்தோன்னா இப்போ காமெடியாக வந்து போய்கிட்டு இருக்கு, ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்காசி சீரியலில் என்ன போடப்போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். சிறகடிக்காசி சீரியலில் என்ன போடப்போகிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து பயங்கரமாக அது விஜயா அடிக்கிறாங்க. மீனாவோட நகையை நீ போய் வச்சுட்டு வா சொல்ல, அதை வித்துட்டியா, இப்போ கேட்டால் நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அடிக்கிறாங்க. சரி எப்படியாவது நம்ம சமாளிச்சுக்கலாம், அதை பற்றி கவலைப்படாத அப்படி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஐடியா சொல்கிறேம்மா, பேசாமல் அது ஏன் கவரிங் நகையை நம்ம வாங்கி வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதே மாதிரி டிசைனில் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும், நான் சொல்லி உங்களுக்கு கவரிங் நகை வாங்கி தரேன்னு சொல்கிறேன். நீ எதுக்கும் அவர்கிட்ட கால் பண்ணி கேளு அப்படி சொல்கிற. அவர்கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க. அவர் வந்து எல்லா நகையும் நாங்கள் உருக்கிட்டோம் தம்பி சொல்கிறாங்க. ஐயோ அது சான்ஸே இல்லை, எல்லா நகையும் உருக்கிட்டாங்களாம்மா அப்படி சொல்கிறாரு. உடனே விஜயா கதறி எழுறாங்க. என் மானத்தை போக்கத்துக்கு நான் பிறவி எடுத்து வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லாருமே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அதில் ஒரு தலைமுடி வந்தது. உடனே முத்து வந்து பார்த்துட்டு, யாரோட தலைமுடியே இருக்குது, பார்லரம்மா உங்கள் தலைமுடி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி, இதுக்கு வந்து கொஞ்சம் பூவும் இந்தா பூவும் எடுத்து வச்சு விட்றேன் அப்படி சொல்கிறேன். அப்புறம் மீனா வீணா வம்பு இழுக்காதீங்க, சண்டை போடாதீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய தலைமுடி தான் வந்திருக்கும், நான் தானே சமையல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் சுருதி வந்து சொல்கிறாங்க, எல்லோரும் தலையில் கட்டிட்டு தான் சமையல் பண்ணுவாங்க, நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா தலையில் கட்டிட்டு நம்ம சமையல் பண்ணுங்க, அப்போ தான் முடிவில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இப்படி கலகலப்பாக எல்லோரும் பேசி முடித்தாங்க. அப்புறம் அப்பாட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து பேசுகிறாரு. எனக்கு அந்த நகை வேணும் அப்படி சொல்கிற, சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் விஜயா கரெக்டாக வீட்டுக்கு வரவும் நகை அந்த நகையை வந்து அவன் கேட்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க.
இன்னைக்கு அப்படி தான் பேசினாங்க, இன்றைக்கி இதை நகையை பொறுத்து தான் ரெண்டு பேரும் வீர வசனம் பேசினாங்களா, இதெல்லாம் ஒரு தேவையில்லாத விஷயம். அவங்க நகையை கேட்டால் நீ கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. நகையை வச்சுக்கிட்டா நான் இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவரிங் நகையை வந்து நைஸாக வந்து கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறம் அந்த நகை நகையை வாங்கிட்டு முத்து மீனா ரெண்டு பேரும் நேரம் நகை கிடைக்க போகிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா விற்றுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டுட்டு அதுக்கு பதில் வந்து பாட்டிக்கு நகை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து ஐடியா பண்ணியிருக்காங்க. அந்த நகையை வாங்கி கடையில் போடுறாங்க. ரெட்டவுடன் செயின் புதுசாக வந்து ஒரு செயின் வந்து விஜய் பிடிச்சி போச்சு, அதை வாங்கிக்கிறாங்க. பாட்டு 80 கொடுக்கலான்னு சொல்லிட்டு செயின் வலையில் எல்லாத்தையும் போட்டு அதே ரேட்டுக்கு ஒரு ரெட்டவுடன் செயின் வந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு சரி இதை வந்து பழைய நகை எவ்வளோ இருக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது அது கவரிங் நகை அப்படின்னு சொல்லிட்டு உடனே திட்டுறாங்க. என்ன கவரிங் நகையை கொடுத்து ஏமாத்த பார்த்துட்டீங்க பார்க்குறீங்களா, இதே தெரிஞ்சவங்கன்னா விட்றோம், தெரியாதவங்கன்னா நாங்கள் நடக்கிறதே வேறேன்னு கத்த ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்துட்டு முத்து மீனாவும் பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஓனர் வந்து சொல்கிறாங்க, இவங்க அப்படிப்பட்டவங்களாம் வந்து கிடையாது, எனக்கு இவங்களை பற்றி நல்லாவே தெரியும், மீனாக வச்சு தெரியும், மீனாக எங்கேயோ தப்பு நடந்திருக்குமா நீ கண்டுபிடிமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து இருக்குது அப்பா கிட்ட சொல்கிறேன், அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் தான் தெரியும் சொல்லி ஃபோன் பண்ண போகிறாரு, அதோடு நிறுத்திடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க போகிறாங்க. மனோஜ் தான் வந்து நகையை வந்து விற்றுட்டான் அப்படின்னு தெரிய போகுது, கண்டுபிடிக்க போகிறாங்க. மீனாவோட நகையை விற்ற மனோஜ் விற்றுட்டான், அப்போது இது ப்ராஃபிட் வந்து எல்லாம் பொய்யான்னு கண்டுபிடிக்க போகிறாங்க. அப்பா வந்து மனோஜ் அப்புறம் நாளைக்கு வந்து அடிக்க போகிறாரு, என்ன தான் அடித்தாலும் போன நகை திரும்பி வராது. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹினிக்கு தெரிய போகுது, இவன் 4 லட்சம் ரூபா சம்பாதிச்சேன், 1 லட்சம் ரூபா சம்பாதிச்சேன்னு சொன்னார், இதெல்லாம் மீனா நகையை விற்ற பணம்னு தெரிய போகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.